all rise to our feet and sing this. You live. திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே பெற்றோ நாயன்னை மாற்ற விலையாக இந்த விலையேற பெற்றோ நாயன்னை மாற்ற விலையாக இந்த விலையேற பெற்ற திரு ரத்தமே விலையேற பெற்ற திரு ரத்தமே விலையேற பெற்றோ நாய் என்னை மாற்ற விலையாக இந்த ஹல்லேலூயா விலையேற பெற்றோ நாய் என்னை சொல்லமா கல்வாரியின் கருணையே கல்வாரியின் கருணையே காயங்களில் காணுதே கர்த்தரிசு பாருணே காய் கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவில் நின்று பாயுதே விலையேற பெற்றோ நாயுன்னை மாற்ற விலையாக விலையேற பெற்றோ நாயுன்னை மாற்ற விலையாக பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுவோ அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவிருந்து பாயுதே ஓ விலையேற பெற்றோனாயுன்னை மாற்ற விலையாக விலையேற பெற்றோனாயுன்னை விலையேற பெற்றோனாயுன்னை மாற்ற விலையாக சிந்தையிலே பாருங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகின்றார் பாதுகள் போல் மங்கா வாழ்வழிக்கவே தொங்குகிறார் அவர் மேலாவில் என்று பாயுதே விலையேற பெற்றோ நாய் என்னை மாற்ற விலையாக இந்த நரி விலையேற பெற்றோ நாய் என்னை மாற்ற விலையாக இந்த நரி
எந்தனுக்காய் எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையும் அன்பினை சிந்தித்தே சேவை செய்வே தந்தையும் அன்பினை சிந்தித்தே சேவை செய்வே ஓ விலையேற பெற்ற திரு ரத்தமே ஆனந்த விழாவிலிருந்து பாயுதே மனுஷனை நீனைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் என் மாத்திரம் மன்னவாவும் நயவே மனுஷனை நீர் நினைக்கவும் மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் என் மாத்திரம் மன்னவாவும் விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவிலிருந்து பாயுதே விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக இந்த நரி ஹல்லேலூயா விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக இந்த நரி அவர் வீராவிருந்து பாயுதே பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாகின்ற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாகின்ற And this morning his love is true to redeem us இந்த காலை வேளையிலே அவருடைய உண்மை அவருடைய அன்பு உண்மையா இருக்கிறது அந்த அன்பு நம்மை விடுவிக்கிறது his love is calling us to abide in him அவருடைய அன்பு அவரிலே நிலைத்திருக்கும்படியாக நம்மை அழைக்கிறது if you're going through pain if you're going through struggling in life உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வழிகளோடு பிரச்சனைகளோடு கூட நீ போய் கொண்டிருக்கலாம் you can come to this cross in the சிலுவையிலே நீ வா for there is redemption at calvary இந்த கல்வாரியிலே ஒரு விடுதலை காத்திருக்கிறது anyone going through struggles in life உடைய வாழ்க்கையில நீ பிரச்சனைகள் வழியாய் போய் கொண்டிருந்தால் problems sickness வியாதிகள் பிரச்சனைகள் வழியாய் financial crisis பண பிரச்சனைகள் மூலமாய் இருந்தால் relationship problem உறவுகளிலே பிரச்சனை the lord can heal you தேவன் இந்த நாளிலே உன்னை சுகமாக்க முடியும் losses இழப்புகள் the lord can touch you அவைகளின் நடுவிலே தேவன் உன்னை தொட முடியும் we need his comfort from the lord this morning இந்த காலையிலே தேவனுடைய ஆறுதல் தேவையாக இருக்கிறது அவரிடத்திலிருந்து we need an advice from the lord this morning தேவனிடத்திலிருந்து இந்த காலையிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை தேவையாக இருக்கிறது we need counseling from the lord this morning இந்த காலையிலே தேவனுடைய ஆலோசனை தேவையாக இருக்கிறது if you are that candidate just lift your hand and say lord hold my hand lord ஒருவேளை அப்படி நீ தேவையுள்ளவனாக இருந்தால் உடைய கரங்களை நீர் உயர்த்தி ஆண்டவரே நான் உம்மை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லு hold my hand lord ஆண்டவரே கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் i surrender myself to you lord ஆண்டவரே நீ முழுவதுமாய் உம்மிடத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் can i just pray this prayer saying lord i surrender all to you lord எல்லாரும் எனக்கு பின்பாக ஜெபிப்பீர்களா எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே i surrender my life to you lord என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் i surrender my family to you lord என்னுடைய குடும்பத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் i surrender my job to you lord ஆண்டவரே என்னுடைய வேலைகளை எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்
I surrender all. எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன். Surrender yourself at this cross for this redemption at the cross of Calvary. Matre matre vilayari indanari vilayera petronai unnai vilayera petronai unnai matre vilayari indanari manushanai neer ninaikai manushanai neer ninaikavu avanai visarikavu எம்மாத்திரம் ஆண்டவரே மண்ணில் அவன் எம்மாத்திரம் இட்ஸ் ஆல் யுவர் கிரேஸ் லார்ட் கேன் யூ ரிபீட் தட் ஸ்டான்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அகைன் மனுஷனை நீர் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவுங்க கரங்களை உயர்த்தி விலையேற பெற்ற திருரத்தமேற பெற்ற அவர் விழாவிருந்து பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரி விலையேற பெற்றோனாய் உன்னை விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரி பொன்வெள்ளியோ பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பிற்கிணையாகுவோ அன்னையிலும் மண்ணு வைத்தே தம் ஜீவனை அன்னையிலும் மண்ணு வைத்தே தம் ஜீவனை விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவிலின்று பாயுதே பெற்றோனாயுன்னை மாற்ற விலையாகி விலையேற பெற்றோனாயுன்னை மாற்ற விலையாகிந்த கல்வாரியின் கருணை இதே கல்வாரியின் கருணை இதே கஷ்டங்கள் சகித்தாரே கஷ்டங்கள் சகித்தாரே கல்வாரியின் கருணை இதே கருணை இதே காயம் பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவிருந்து பாயுதே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக கரங்களை உயர்த்தி இந்த தேவனை நாம் துதிப்போம். அவர் துதிக்கு பாத்திரர். அவரை உயர்த்ததான் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். மனிதனை நினைக்க மனிதன் எம்மாத்திரம்
காலையில் முளைத்து மாலையில் மறைகின்ற புல்லுக்கு சமமாக இருக்கின்றான். But the Lord is looking at you. He is merciful to you. அவர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் உன்மீது இரக்கமாய் இருக்கிறார். What a mighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Pray that you will speak to us, minister to us this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். Let your word come forth in power and anointing, Lord. அடவரும்டைய வார்த்தையானது அடவரே அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் ஆறுதல் படுத்தட்டும். Let it split the bone and the marrow, Lord. அடவரே அது எலும்புகளுக்கு ஊனுமாய் உம்முடைய வசனங்கள் மாறுவதாக. I pray that you will move in this place. அடவரே இந்த இடத்திலே நீர் அசைவாடும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of our Lord Jesus I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Can we give a clap offering to our Lord? ஆண்டவருக்கு நாம் ஒரு பெரிய கைதட்டை கொடுப்போம். He is worthy of praise, glory and honor. அவர் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரராக அவர் இருக்கிறார். You may be seated. நீங்கள் யாவரும் உட்காரலாம். Turn with me to John's Gospel chapter 15. இந்த காலை வேளையிலே நாம் யோவான் 15 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பலாம். Gospel of John chapter 15. யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம். When you look at this book of John, இந்த யோவான் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, it's written by the beloved John who was close to the heart of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்திற்கு மிகவும் பிரியமாய் நெருக்கமாய் இருந்த யோவான் இதை எழுதுகிறார். He was the one who felt the heartbeat of the Lord Jesus Christ because he was resting and he put his ears on the chest of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதய துடிப்பை சரியாக புரிந்து கொண்ட நபராக, இயேசுவின் மார்பிலே எப்பொழுதும் சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இவர் இருந்தார். And therefore when it came time for the Lord Jesus Christ to go to his father while he was on the cross of Calvary, the Lord handed his mother into the hands of this man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் சிலுவையிலே அவர் முடிக்கும் பொழுது, சிலுவையிலே கொண்டு போகும் பொழுது அங்கே இருந்து தாயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன்னுடைய மகன், அதோ உன் தாய் என்று அங்கே ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So John takes the responsibility of being the son of the mother of Jesus Christ to take care of the mother of Jesus Christ. இங்கே யோவான் தன்னுடைய தாய் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயை பொறுப்படுத்திக் கொள்ளுகிற பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை அந்த இடத்திலே அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். The Lord Jesus could trust this man John with his mother. இந்த யோவானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முழுமையாக நம்பி ஒப்பு கொடுத்தார். And this John is writing this gospel and he is writing miracles and the signs and wonders in the first 12 chapters. 12 அதிகாரங்களிலே யோவான் தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் இங்கே எழுதுகிறார். He is recording the first miracle that Jesus performed in a wedding, which is turning water into wine. முதல் அற்புதமாகிய தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின அற்புதத்தை யோவான் 2 அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். Then he continues to record signs and wonders and miracles of Jesus Christ in the first 12 chapters. தொடர்ந்து 12 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் அதிசயங்களும் அற்புதங்களும் தெளிவாக அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். Then from chapter 13 on he is writing about the glory of the Lord Jesus Christ. 13 அதிகாரம் முதல் தேவனுடைய மகிமையை குறித்து அவர் அங்கே வெளிப்படுத்தி எழுதுகிறார். So when you look at this book of John, it's divided into 2 books. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2 புத்தகங்களாக பிரிக்கப்படுகிறது. The first 12 chapters are known as the book of signs. 12 அதிகாரங்கள் தேவனுடைய அற்புதத்தின் அதிகாரங்கள். 13 through 21 is known as the book of glory. 13 முதல் 21 அதிகாரங்கள் வரை மகிமையின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. So from 13th chapter we see the farewell address and the farewell materials recorded in the 13th chapter following. இந்த 13 அதிகாரம் முதல் பிரிவு உபச்சாரத்தை வழிநடத்தி காண்பிக்கிற ஒரு காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. The primary purpose of the farewell material specially recorded in the 14th chapter and 15th chapter is to bring consolation and presence of the Holy Spirit into the life of a believer who believes in Jesus Christ. இங்கே பிரிவு உபச்சார அந்த நிகழ்ச்சியானது
கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற ஒவ்வொருவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆறுதலை வெளிப்படுத்துகிற புத்தகமாக அங்கே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. So before we get into the 15th chapter of John's gospel, we got to understand the context in which it's been written. Now இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக இதிலே காணப்படுகிற உண்மையான காரியம் என்ன என்று நான் சொல்ல விரும்புகிறேன். முழுமையாய் மொத்தமாய் எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன, where it was written, how it was written, to whom it was given, and the environment in which it was written. Now எந்த சூழ்நிலையிலே எப்பொழுது எங்கே எதற்காக எழுதப்பட்டது என்பதை சொல்ல விரும்புகிறேன். So we go to understand chapter 13 and 14 in order to understand chapter 15. Now இந்த 13ஆம் 14ஆம் அதிகாரத்தை நாம் புரிந்துகொண்டால் மட்டுமே 15ஆம் அதிகாரத்தை தெளிவாய் புரிய முடியும். So the farewell material starts from the 13th chapter of John's gospel. பிரிவு உபச்சாரத்தின் அந்த காரியத்தை 13ஆம் அதிகாரத்திலே ஆரம்பமாகிறது. So we see chapter 13 opening up with the preparation through cleansing and preparation through betrayal of Judas, prediction of betrayal through Judas. In the 13th adhigaramanadu Judas Yesu Christuvai ange kaattikodukkira anubavathilum அந்த ஆயத்தமான ஒரு அனுபவத்தையும் அங்கே காண்பிக்கிறது. Jesus is washing the feet of his disciples and he is revealing to them that he is going to be betrayed. இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய அங்கே காலை கழுவி யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். And one important aspect we got to understand from this 13th chapter when it comes to communion, since we have communion service this morning. இந்த காலை வேளையிலே திருவிருந்த ஆராதனையிலே வரும்பொழுது இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். Jesus is getting ready to serve the bread and the wine to his disciples as a sign of his body and the blood that's been shed, that's going to be shed for the remission of their sins at that point of time. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்துக்கு அடையாளமாய் இருக்கிற அப்பத்தையும் தன்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிற திராட்சை ரசத்தையும் அவர் கொடுக்க போகிறார். அந்த கொடுப்பதற்கு முன்பாக அந்த பாவங்களுக்காக கழுவப்படத்தக்கதான அதற்கு ஈடான ஒரு காரியத்தை அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். So now Jesus is taking the bread and he blesses and he gives it to his disciples and he's revealing that he is going to go to the Father. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அவர் கொடுக்கிறார், நான் என்னுடைய பிதாவினிடத்தில் போவதற்கு அடையாளமாக அதை தருகிறார். And then in verse 20 of chapter 13 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. I say verily verily I say unto you, he that receiveth whomsoever I send receiveth me. 21வது வசனம், இயேசுவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். Yes, he is saying, who have received me has received the Father, and who have not received me have not received the Father. இங்கே 20வது வசனம் சொல்லுகிறது, நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So as he was saying that, he was troubled in his spirit. தன்னுடைய இருதயத்திலே அவர் ஆவியிலே கலங்குகிறார். And then he is saying, I say unto you that one of you shall betray me. 21வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். They did not know who was going to betray Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவை யார் காட்டிக் கொடுப்பான் என்று தெரியவில்லை. And in verse 26, this is what Jesus is saying. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 26வது வசனத்திலே, but no one understood what Jesus was speaking there. இயேசு அங்கே என்ன பேசுகிறார் என்று ஒருவனுக்கும் புரியவில்லை. Verse 29 says Judas left the premises because Judas had some important assignment to do that Jesus would have given him. That's what they thought about Judas when he left that place. 29வது வசனம் சொல்லுகிறது, யூதாஸ் தான் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவன் தன்னை பங்கு பெற்றிருக்கிறான், அதை செய்ய போகிறான் என்பது 29வது வசனம் சொல்லுகிறது. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய்
பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று நினைத்தார்கள். அவன் அங்கே இருந்து புறப்பட்டு போன போது, so they never thought that Judas was going to betray Jesus Christ at that point of time. அந்த நேரத்திலே யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போகிறான் என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. But Jesus very clearly gave the signs, but they did not understand the sign. இயேசு கிறிஸ்து தெளிவாய் யாருக்கு துணிக்கையை கொடுக்கிறோனோ அவன் தான் என்று சொல்லியும் மற்றவர்கள் அதை புரியவில்லை. Today we are living in a season where Jesus Christ is showing signs that he is coming soon, but the church is not able to understand the signs that is being revealed by Jesus Christ. இயேசு கிறிஸ்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் சொல்லி நிரூபித்து எல்லாவற்றையும் சொல்லி நான் சீக்கிரமாய் வரப்போறேன் என்று சொல்கிறார். ஆனால் இன்று வரை சபை புரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. The Lord is saying these are the signs that will happen before the coming of the Son of Man. மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பு இப்பேற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். These are the signs, காரியங்கள். These are the signs that will happen. இது இந்த காரியங்கள் நடக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். But we are not able to understand the signs. ஆனால் அதை புரிந்துகொள்ள முடியாத ஜனங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are just like those disciples who did not understand when Judas walked out, which was a sign that he is going to betray the Lord. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியும் அவர் அங்கே ஒரு அடையாளத்தை அவர் சொல்லியும் சீசர்கள் புரியாதபடி உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். But one more thing we got to understand. இன்னொரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிய வேண்டும். Jesus very clearly taught that this is his body and this is his bread. Whoever partakes should partake in a clean heart, in a pure heart. இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவாய் சொல்கிறார், இது என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது, இது இரத்தமாய் இருக்கிறது, நீங்கள் பரிசுத்தமாய் புது இருதயத்தோடு இதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். Satan did not have the authority to hold Judas till such time that he partook in that communion. அந்த கர்த்தருடைய அந்த பந்தியிலே பங்கு பெறும் வரைக்கும் பிசாசானவன் அவனை தொட முடியவில்லை, அவனை பொறுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. He had a bad thought going on. He had the deceiving thought already going on. ஆனால் அவனுடைய மனதுக்குள்ளாக ஒரு வஞ்சிக்கிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவி அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. It was already ringing in that he is going to betray the Lord for the silver that he is going to receive from the priest and that company. அவனுடைய சிந்தையிலே ஓடிக்கொண்டிருந்தது பரிசேயர்களிடத்திலே அங்கே பணப்பையை வாங்கி கொண்டு இயேசுவை நாம் காட்டி கொடுக்க போகிறோம் என்பதாக. But what does it say in verse 27? ஆனால் 27வது வசனம் இங்கே என்ன சொல்கிறது? When he received the bread, Satan entered Judas. அந்த அப்பத்தை அவன் வாங்கின புடனே யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தார். So we got to understand this communion is not a simple communion that we can just participate. இந்த பந்தியானது ஒரு சாதாரணமானதல்ல, ஏதோ நாம் பங்கு பெறலாம் என்பதாக அல்ல. All your carnal nature should be crucified before you could participate in this communion. இந்த பந்தியிலே நீங்கள் பங்கு பெறுவது முன்பாக உங்களுடைய மாம்சீகமான சகல காரியங்களும் அது சிலுவையில் அறையப்பட வேண்டும். If not, when you are participating, Apostle Paul says, you are bringing damnation upon yourself. That's what happened to Judas because he participated with an impure heart and Satan entered when he touched that bread. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவர் ஆக்கினை தீர்ப்புக்கு பாதுகா ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறார். ஆகவே தான் இப்படி இருந்தபடியினாலே யூதாசுக்குள் This morning the Lord is revealing to us, if we have an unclean spirit or in a bad manner or in a bad attitude, if you are going to participate in this communion, Satan takes that opportunity to enter you and to ruin your life. கெட்ட எண்ணங்களுடையவர்களாய், கெட்ட நோக்கமுடையவர்களாய், கெட்ட சிந்தையுடையவர்களாய் இதிலே நாம் பங்கு பெற உட்கார்ந்து கொண்டிருப்போமே ஆனால் பிசாசு ஆயத்தமாய் இருக்கிறான் நமக்குள்ளே நுழையும்படியாக. 3.5 years of teaching was in vain in the life of Judas. மூன்றரை ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கற்றுக்கொண்ட காரியங்கள் யூதாசினுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் போனது. Ministry that he did for Jesus Christ went to vain at that point of time. அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவருக்காக செய்த ஊழியங்கள் ஒன்றுமில்லாமல் போனது. Because he already had this in his mind that he was going to go and betray. There was given a time for him to repent, but he did not repent. Rather than repenting with that same bad conscience, he took that bread and Satan
entered into his life manam thirumbathakkadaga avanukku nerangal kodukapattadum kaarangal kodukapatta poladum avan manam thirungadabadiki eppadiyavadhu kristuvai kaatti kodukavendum maradhalikka vendum endru solli avan andha pandiyile pangu petru appathai perum varaikkum andha sindhayodu andha ennathode avan nindru kondirundha his mind was just after that money that he was going to receive if he is going to betray Jesus Christ yesu kristuvai kaatti kodukkatakkadaga enakku evvalavu panam kidaikka pogurudhu endai kurithadana sindai mattume avanukulle nirandirundathu he was given an opportunity to change his mind and get pure before the Lord and participate in the communion kathrudeya pandile pangu perathakkadaga avan sutthamullavaraga avan nallavaraga pangu perathakkadaga avanukku tharanangal kodukapattathu but he did not repent aanal avan manam thirumba virumbavillai he did not want to change avan maara virumbavillai he had that same mindset avan thanudeya sindaiyai ore valiyile vaithukonda this morning church the Lord is giving us an example from this chapter that if we are not willing to change and participate in this communion with that same attitude that we have come in not pleasing the Lord we are going to bring Satan inside our life because Satan comes through invitation he just cannot come into your life by himself inda kaalavilile inda udaranathin moolamaga devan nammodu kuda pesugirar naam manam thirumbadabadi innum adhe konathile adhe yudasai pole nammude ennangalai maatikollaadabadiki naam utkarndu kondirukkirom idile pangu perumbadiyai vandirukkirom pisasai ulle anumadhikka vandirukkirom adhe than idile irundhu naam purindukollugirom Satan has no authority to just come inside you oh. சாத்தானவன் நேரடியாக உங்களுக்குள் வருவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை he doesn't have any authority to come inside and abide in you reside in you நமக்குள்ளே அவர் நேரடியாக வருவதற்கு உள்ளே நிலைத்திருப்பதற்கு தேவன் அவருக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை but if you do not change your mindset ஆனால் நம்முடைய சிந்தையில் இருக்கிற எண்ணங்களை மாற்றாவிட்டால் if you do not change your attitude நம்முடைய நோக்கத்தை நாம் மாற்றாவிட்டால் if you do not be willing to please the Lord and do his will devanudaiya sittathukku priyamaga priyamaga nadakka nam virumbavittal seyyavittal you may have been thinking certain things which is out of the will of God devanudaiya sittathukku veliyaga sila kaaryangalai nam sindithukondirukkirom but once it's revealed to you that it's not the will of God you got to come to that mind to that mindset that I am going to change myself devan ungalku adai velipaduthiyum adarku neengal keelpadiyada vadiki ungalaiya sindhayai naan ippadi than என்று உங்களுக்குள்ளே உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் if we still continue to indulge in that carnal lifestyle god cannot help us and satan will come in when you participate in this communion without repentance ஆனால் அந்த மாம்சீகமான எண்ணத்தை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு நாம் இந்த பந்திலே பங்கு பெறுவோமே ஆனால் நமக்கு விடுதலை இல்லை சாத்தானை தான் நம் உள்ளே அனுமதிக்கிறோம் when satan comes in you know he comes to steal and to destroy and to completely remove your lifestyle ஆனால் பிசாசு நமக்குள்ளே வருவானானால் அவன் திருடவும் நம்மை அழிக்கவும் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடவும் தான் அவன் வருகிறான் Today the word of God is coming to us that we got to abide in Christ Jesus and not let the word move from us that we may be a winner and we may be a soldier of the Lord Jesus Christ saying let come what may I will stand for Jesus Christ ஆனால் இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நாம் வசனத்திலே நிலைத்திருக்கவும் தேவனுக்காக வாழவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் அந்த வசனத்துக்குள்ளே நாம் நிலைத்திருந்து மேற்கொண்டு நடக்கவும் தக்கதாக அந்த வசனத்தில் நிலைத்திருக்கத்தக்கதான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் An opportunity is given to you to change your lifestyle change your attitude change your behavior and participate with a pure conscience that this communion become a blessing in your life that you will be a blessing when you go out you'll be a blessing when you come in and Jesus will be glorified through your life இந்த காலையில தேவன் உங்களுக்கு தருணத்தை கொடுக்கிறார் அப்படி நாம் மனம் திரும்பி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த பந்திலே பங்கு பெறுவோம் இந்த பாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த பாத்திரம் தேவனுக்கு மகிமையாக நம்மை வாழ வைக்கும் நாம் ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்வோம் If any man in a wrong manner participate in this communion apostle Paul says he brings damnation upon himself I believe that you understood what that damnation is from this 13th chapter of John's gospel இங்கே யோவான் 13 அதிகாரத்திலே சொல்கிறார் ஒருவன் அபாத்திரமாய் இதை போஜனம் பண்ணுவானேயானால் அவன் குற்றமுள்ளவனாய் இருக்கிறார் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறான்
என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். He is warning us that we got to change our lifestyle, change our heart, change our behavior and come close to God and live for him. நம்முடைய வாழ்க்கை முறையை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய குணங்களை தேவனுக்கு ஏற்றபடி பிரியமாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாறி இதிலே பங்கு பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Can we give a clap offering to our Lord Jesus Christ? நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை நாம் He is to be glorified, he is to be magnified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. He is praised and he is exalted. ஓ அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக, அவருடைய நாமம் மட்டுமே உயர்ந்திருப்பதாக. Because he is calling us unto holiness. ஏனென்றால் அவர் பரிசுத்தத்திற்கென்று அவர் நம்மை அழைத்திருக்கிறார். He is calling us to worship him in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாக அவர் நம்மை அழைக்கிறார். The Lord is giving us another opportunity to change our carnal mindset and come to spiritual mindset. நாம் மாம்ச சிந்தையை விட்டு மாறி ஆவிக்குரிய சிந்தையிலே வரத்தக்கதாக அவர் நம்மை அழைக்கிறார், அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். And then you know the chapter 14 which we have discussed earlier that the Lord is comforting all his disciples. ஆனால் 14 ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோமேயானால் அங்கே தேவன் எல்லா சீஷர்களையும் ஆறுதல் படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 13th chapter and 14th chapter are written in that upper room, were given in the upper room. 13 ஆம் அதிகாரமும் 14 ஆம் அதிகாரமும் மேல் அறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மேலறையிலே இருந்தார்கள். The 14th chapter of John's gospel is being given by Jesus Christ to his disciples as they were preparing to leave that upper room and move on. மேல் வீட்டறையை விட்டு அவர்கள் பிரிந்து போவதற்கு முன்பாக, வெளியே போவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்ட போதனைகள் சீஷர்களுக்கு. Is chapter 14th of 14 of John's gospel. 14ஆம் அதிகாரமானது சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனையாக இருக்கிறது. And then after he narrated chapter 14, he's now calling his disciples, let's move on from this place. அப்பொழுது 14ஆம் அதிகாரம் முடிந்த பிறகு அவர் சொல்கிறார், நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம், வாருங்கள். Saying, I will not leave you as orphans. ஓ நான் உங்களை விட்டு விலகுவது திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்கிறார். I will come to you, I will help you. நான் வருவேன், நான் உங்களுக்கு வந்து உதவி செய்வேன். Peace I give unto you, peace not like this world giveth unto you, but my peace I give unto you. நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை வைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். And then he says, let's move on. ஓ இப்பொழுது அவர் சொல்கிறார், நாம் இங்கே இருந்து போவோம். Read the last phrase of chapter 14. 14ஆம் அதிகாரத்தின் கடைசி பாகத்தை பாருங்கள். The last phrase, last statement. கடைசி வாக்கியம். What is he saying? Arise, let us move on from this place. எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்று சொல்கிறார். From which place? எந்த இடத்திலிருந்து? From the place where they had the communion. எந்த இடத்திலே அவர்கள் பந்து இருந்தார்களோ அந்த இடத்தை விட்டு. From the place where the Lord washed their feet. அவர்கள் எங்கே? From the place where Jesus washed the feet of his disciples. எங்கே இயேசு கிறிஸ்து சீஷருடைய காலை கழுவினாரோ அந்த இடத்தை விட்டு. You must also understand, Jesus washed the feet of even Judas. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாசினுடைய காலை கூட அவர் கழுவினார். Even after washing the feet of Judas, Judas did not have a mind change. இயேசு கிறிஸ்து யூதாசினுடைய காலை கழுவின பிறகும் யூதாஸ் தன் சிந்தையை எண்ணத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. And then Jesus breaks the bread and gives it and Judas participates in that bread. அதற்கு பிறகும் இயேசு அப்பத்தை பிட்டு அதை யூதாசுக்கு கொடுத்தார். அதிலும் யூதாஸ் பங்கு பெற்றார். And then Judas is missing. அதற்கு பிறகு யூதாஸை காணவில்லை. Now only 11 of them are there with Jesus Christ among his disciples. அந்த இடத்திலே 11 சீஷர்கள் மட்டும் இருக்கிறார். அவர்கள் நடுவிலே இயேசு இருக்கிறார். I have spoken these things, now let us get up and move on. இப்பொழுது அவர் சொல்கிறார், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு நாம் போவோம். Let us move from this upper room. ஓ இந்த மேல் வீட்டறையை விட்டு நாம் போகலாம். Where are we going now? நாம் இப்பொழுது எங்கே போகிறோம்? Jesus says, I've got to teach you some more things before I am being given handed over into the hands of the Romans. ஓ நான் ரோமனுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுவதற்கு முன்பாக இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். My time is very limited now. இந்த காலங்களானது மிகவும் சொற்பமான நேரங்களாக இருக்கிறது. In this few minutes that I have, I've got to tell you few truths. இந்த கொஞ்ச நேரங்களிலே கொஞ்சம் சத்தியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். And as he walked outside
outside that upper room. இந்த மேலறையை விட்டு அவர் வெளியே வந்தார். He has to go down that valley called the Valley of Kedron. அங்கே கெதரோன் என்கிறதான பள்ளத்தாக்கின் இடத்திலே போகிறார். And as he had to go towards the Kedron and move around to the other side of Mount Olive, that's where the Garden of Gethsemane is. அவர் கெதரோன் பள்ளத்தாக்கை கடந்து ஒலிவ மலைக்கு போகிறார். அந்த இடத்திலே தான் கெத்செமனே இருக்கிறது. It is a long walk from this upper room. இந்த மேலறையிலிருந்து அது கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டிய இடமாய் இருக்கிறது. And the entire area is a wine press and a vineyard. அந்த இடம் முழுவதுமாக திராட்சை செடிகள் தோட்டங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது. And he's taking his disciples through that vineyard. அங்கே சீஷர்களை தன்னடி அந்த திராட்சை தோட்டத்தின் வழியாக நடத்தி கொண்டு போகிறார். And then he's saying, look at these plants here. அவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இங்கே இருக்கிற திராட்சை செடிகளை பாருங்கள். And his disciples are very familiar with those things. இந்த காரியங்களை குறித்து சீஷர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள், தெரிந்திருந்தார்கள். That is a route that they took frequently. அவர்கள் எப்பொழுதும் அந்த வழியாக நடத்தி கொண்டு போகிறவர்கள், அவர்கள் தெரிந்திருந்தார்கள். And now Jesus is speaking to his disciples. இப்பொழுது இயேசு தன் சீஷர்களோடு கூட அவர் பேசுகிறார். I am the vine. அவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி. And my father is the husbandman. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். And then he's saying, every branch in me that beareth not fruit, he taketh away. அவர் சொல்கிறார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். See how he is starting the statement. அவர் தன்னுடைய வாக்கியத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? He is not starting the statement saying whoever beareth fruit he keeps in me, but he says, he starts saying from the negative perspective. This is very rare of Jesus's narration. அவர் எடுத்த உடனே என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார் என்று எதிர்மறையாக அவர் ஆரம்பிக்காதபடி அவர் வேறொரு விதத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். என்னில் கனி கொடுப்பவர்களை அறுத்து போட மாட்டேன் என்று சொல்லாத படிக்கு இஸ் பிரிங்கிங் இட் ஃப்ரம் தி நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். அவர் எதிர்மறையாக அறுத்து போடுவேன் என்று அவர் சொல்லவில்லை. இஸ் பிரிங்கிங் இட் இன் திஸ் பெர்ஸ்பெக்டிவ். இஃப் யூ டோன்ட் பேர் ஃப்ரூட், இஃப் யூ டோன்ட் அபைட் இன் மீ, மை ஃாதர் வில் கட். இட் இஸ் நாட் மை வர்க், மை ஃாதர் வில் கட் ஹிம் அவுட். அவர் சொல்லும் பொழுது அவர் நான் அறுத்து போடுவேன் என்று சொல்லவில்லை. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை பிதாவானவர் அறுத்து போடுவார் என்று அவர் அங்கே சொல்கிறார். What is he trying to tell those disciples now? சீஷர்களுக்கு அவர் எதை சொல்ல அவர் முயற்சி செய்கிறார்? You don't have one among you who's Judas Iscariot. ஓ, நீங்கள் இந்த யூதாஸ் காரியத்திலே ஒருவனாக இல்லாத. Judas Iscariot is not there with you now. இப்பொழுது யூதாஸ் காரியத் உங்களோடு கூட இல்லை. Probably now they started to think what happened to him. What is the responsibility for Judas? அப்பொழுது அவர்கள் தங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவனுக்கு என்ன நடந்திருக்கும், அவனுடைய பொறுப்பு என்ன என்று அவர்கள் யோசித்தனர். Why Judas has not come back yet? ஏன் யூதாஸ் இப்பொழுது வரை திரும்ப வரவில்லை? They are just startled in their mind. அவர்கள் தங்களுடைய சிந்தையிலே அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். And Jesus is trying to give them this message. அப்பொழுது அந்த நேரத்தில் இயேசு அவர்களுக்கு இந்த செய்தியை அவர் கொடுக்கிறார். He is saying, my father is the gardener, my father is the husbandman. அப்பொழுது அவர் சொல்கிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரராக அவர் இருக்கிறார். And I am the vine. நானே மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன். Every branch in me that beareth not fruit, he taketh away. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அறுத்து போடுகிறார் என்று சொல்கிறார். In other words, he is saying, you are thinking of Judas. அவர் இன்னொரு வகையில் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் யூதாசை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். I have nothing to do with Judas now. இப்பொழுது யூதாசின் இடத்திலே நான் செய்வதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. It is the work of my father that is taking place now. இப்பொழுது அது பிதாவினுடைய வேலையாக இருக்கிறது, அவர் செயல்படுகிற நேரம். My father is looking at all 12 and you are abiding in me. You are my branches. பிதாவானவர், நீங்கள் 12 பேரும் என்னில் நிலைத்திருக்கிறதை எப்படி இருக்கிறீர்கள், எப்படி கிளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். But the father is observing every act of you as a branch. என்னுடைய பிதாவானவர், எப்படிப்பட்ட கிளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை அவர் அங்கே பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். And he observed the life of Judas also. யூதாவினுடைய காரியத்தை கூட அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். Being in me, he did not bear the right fruit. அவன் என்னோடு கூட இருந்து சரியான கனியை கொடுக்கவில்லை. He was in me. அவன் என்னோடு இருந்தான். He was attached to me. என்னோடு கூட நெருக்கமாய் இருந்தான். But he was not
not bearing the right fruit. ஆனால் அவன் ஏற்ற கனிகளை கொடுக்கவில்லை. As a matter of fact, even now he is in the Sanhedrin betraying the Son of God. ஆனால் இப்பொழுது கூட அவன் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கும்படியாக அங்கே பிரச்சனைகளை உருவாக்கும்படி அவன் போயிருக்கிறான். That is the fruit of Judas Iscariot. That's what my father is saying. என்னுடைய பிதா பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக யூதா சுமந்து கொண்டிருக்கிற கனி அதுவாய் தான் இருக்கிறது. Therefore he is removed from me. ஆகவே தான் அவன் என்னோடு இணைந்தில்லாதபடி அவன் என்னை விட்டு விலகி போயிருக்கிறான். I did not tell him not to participate in the communion. அவனை பார்த்து என்னோடு கூட பங்கு பெறாதே என்று நான் சொல்லவில்லை. I served the communion. நான் அவனுக்கு பந்தியை கொடுத்தேன். But it is my father who has removed him from me. ஆனால் என் பிதாவோ அவர் என்னை விட்டு அவர் அறுத்து போட்டார். Because he did not see the right fruit in him. காரணம் அவனுக்குள்ளே சரியான ஏற்ற கனி காணப்படவில்லை. Today the Lord is calling us to abide in the vine because we are the branches and bear the right fruit so that the Father will be glorified. ஆகவே இந்த காலை வேளையிலே சபையே தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவரிலே நிலைத்திருந்து ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுக்கு மகிமையாக வாழ முடியும். And what does the scripture say? Continue to read that please. ஓ இந்த அதிகாரத்திலே தொடர்ந்து என்ன சொல்ல? Verse 4 it says abide in me. நான்காவது வசனம் சொல்லுகிறது என்னில் நிலைத்திருங்கள். And I in you. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். As the branch cannot bear fruit by itself. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. So you got to abide in me to bear fruit. ஆகவே நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் I am the vine and you are the branches. கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆகவே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். He that abideth in me and I in him, the same bringeth forth much fruit. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். For without me you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Look at that. உங்களால் செய்ய இயலாது. Without me you can do nothing. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. That's what the Lord is saying. அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். I tell you when the Father cuts the branch. தேவனாகிய கர்த்தர் கிளையை அங்கே நறுக்கும் பொழுது when the branch is thrown out. அந்த கிளையானது தூக்கி வீசப்படுகிறது. The branch still has green leaves. You got to understand that. அந்த கிளை தூக்கி வீசப்பட்டாலும் அதனுடைய இலைகள் பச்சையாக தான் இருக்கும். May man can look at that green leaf and say that he is still green. அந்த பச்சையை பார்த்து மனிதர்கள் சொல்வார்கள் அது இன்னும் பச்சையாக இருக்கிறது. He still can bear fruit and still has life, is still in Christ. அந்த பச்சையாக பார்த்தவுடனே இன்னும் இது கனிகளை கொடுக்கும், இதற்கு ஜீவன் இருக்கிறது தான் என்று நினைப்பார்கள். I tell you days come and as the days go that green cannot stay without living in Christ Jesus. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தெரியும் அது கொடியோடு இணைந்திருக்காத பட்சத்திலே அது தொடர்ந்து மரிக்க ஆரம்பிக்கும். If you are been cut away from the Lord Jesus Christ, you may appear to be green, but your greenery will not stay long. Soon it will be revealed before that get attached in the vine, because without Jesus you can do nothing, because he is the vine and we are the branches. நாம் திராட்சை கொடியை விட்டு தேவனை விட்டு நாம் அறுத்து போடப்பட்ட பிறகு நாம் பச்சையாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அது அழிந்து போகும். ஆகவே தேவனோடு நிலைத்திருப்பதுதான் நல்லது. இயேசுவே மெய்யான திராட்சை செடியாக அவர் இருக்கிறார். Even if you think you are being poured with the water of the Holy Spirit, that water can do nothing, because that water, though it's been poured in the dead branch, is going to wither and soon it's going to become brown and dry and it's going to be put in fire and burned. Before that the Lord is saying, come and get attached. Ye who are weary and heavy laden, come unto me. I will give you rest and I will attach you once again in my branch, because I'm the Lord who gives another chance to you. ஆனால் அவர்கள் அறுத்து போடப்பட்ட பிறகு அது பச்சையாக இருந்தாலும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டாலும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தாலும் அங்கே என்ன நடந்தாலும் அங்கே ஒன்றும் நடக்க போவதில்லை. சீக்கிரமாக அது பழுத்து போக போகிறது, அதனுடைய கலர் மாற போகிறது, அது அக்கினிக்கு போடப்படும். ஆகவே அது
அதற்கு முன்பாக நீ தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே தேவனோடு இணைக்கப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Verse 6, what does it say? இங்கே ஆறாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. I tell you, this is something that can happen in the last days. கடைசி நாட்களிலே நடைபெறுகிற காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Because everyone want to become a branch and think you can grow without Jesus Christ. இயேசு கிறிஸ்து இல்லாதபடிக்கு இன்றைக்கு अनेகர் கிளைகளை போல இருந்து வளர வேண்டும் என்று நினைக்கிறார். But the Lord is calling us to abide in him. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். If you do not abide in Christ Jesus. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால் we cannot bear fruit. நம் கனிகளை கொடுக்க முடியாது. Our greenery will become brown soon. சீக்கிரமாக நம்முடைய பச்சை இலைகள் பழுத்து காய்ந்து போகும். And then we'll be good for nothing. ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் மாறுவோம். Before that. அதற்கு முன்பாக. At this communion. இந்த பந்தி. The Lord is speaking to us. நம்மோடு கூட பேசுகிறது. தேவன் நம்மோடு பேசுகிறார். If any man in an unworthy manner partake in this communion, abathravangala inda paathrathile pangu pera yaravadhu inge irupomanal, the Lord says he brings damnation upon himself. Nammai naame naam kutramullavargalai aakkanikullavargalai maatrikollukrom. But the Lord is giving us an opportunity. Devan ippozhudhu namakku tharunathai kodukkirar to change, maarumbadiyaga, to become Christ like. கிறிஸ்துவை போல மாறும்படியாக. To crucify our carnal nature. நம்முடைய மாம்ச சிந்தையை சிலுவையிலே அறைய வேண்டும். All the lying spirit should be crucified. எல்லா வஞ்சனையான பொய்யின் ஆவிகளும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். And come to Jesus. அதற்கு அப்படியாக நாம் இயேசுவின் இடத்தில் வர வேண்டும். And say, Lord, I come to this cross. ஆண்டவரே, என் சிலுவையின் அண்டையில் நான் வருகிறேன். I come to this cross. ஆண்டவரே, சிலுவையின் அண்டை நான் வருகிறேன். Wash me, Lord. என்னை நீர் கழுவும். Wash me, Lord. என்னை நீர் கழுவும். You are the vine and I am the branch. ஆண்டவரே, நீரே திராட்சை செடி, நாங்கள் கிளைகளாக இருக்கிறோம். I want to abide in you. நான் உம்மிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன். If I don't abide in you, I know the consequence. ஆண்டவரே, உம்மில் நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Because heaven and earth will pass away, but your word will not pass away, Lord. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வசனம் ஒரு நாளிலும் ஒழிந்து போகாது. We can conduct prayer services. ஒருவேளை ஜெப கூட்டங்களை நடத்தலாம். We can conduct open air crusades. பெரிய open air crusades-ஐ நடத்தலாம். We can go and visit every people in every cell and every hospital. எல்லா செல் குரூப், எல்லா ஹாஸ்பிடல் இருக்கிற ஜனங்களை போல நாம் சந்திக்கலாம். But if you do not abide in Christ. ஆனால் கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால். If you do not abide in Christ. கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால். All your work is vain. உங்களுடைய எல்லா வேலைகளும் வெறுமையாயிருக்கும். All the work that Judas did for 3.5 years went in vain. 3 ஆண்டுகள் யூதாஸ் காரியோத்து செய்ததான எல்லா வேலைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. That should not happen to you. அப்பேற்பட்ட நிலைமை உன் வாழ்க்கையில் நடக்க கூடாது. The Lord wants to include you in the vine. ஓ, நாம் திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Can we bow down? நாம் எல்லாருடைய தலைகளை நாம் சாழ்த்துவோம். Before we partake in this communion. இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவதற்கு முன்பாக. Are you attached to the vine? நீ திராட்சை செடியான இயேசுவோடு இணைந்திருக்கிறாயா? Are you attached with the vine? திராட்சை செடியோடு நிலைத்திருக்கிறாயா, இணைந்திருக்கிறாயா? Are you attached? இணைக்கப்பட்டிருக்கிறாயா? Examine yourself. நம்மை நாமே நிதானித்து சோதித்தறிவோம். Examine yourself this morning. நம்மை நாமே நிதானித்தறிவோம். Don't let Satan enter you. பிசாசு நமக்குள்ளே வருவதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
with that same carnal mindset, adhe maamsa prakaramana ennam, with the spirit of jealousy, hatred, bitterness, poramai, kasappu, verupin anubavangal, let's not partake in this communion. அந்த நிலைமையோடு கூட இந்த பஞ்சிலை நாம் பங்கு பெற அனுமதிக்க வேண்டாம். You become clean. You become clean. நீங்கள் தான் வேணுமா வேண்டாமா என்கிற ஜனங்கள். You become clean. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக சுத்தமானவர்களாக இருக்க மாற வேண்டும். You don't worry about others. நாம் மற்றவர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Let them be what they want to be. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருக்கட்டும். But before the Lord you become clean. அந்த தேவனுக்கு முன்பாக சுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். You become clean. நீங்கள் சுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும். Don't worry what others say about you. உன்னை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து கவலைப்படாதே. What the Lord says about you. உன்னை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார். That's important. அதுதான் முக்கியமானது. What is the testimony of the Lord? தேவனுடைய சாட்சி உன்னை குறித்து என்ன? You got to be a testimony. நீ அவர் நீதான் அவருடைய சாட்சியாக இருக்கிறாய். You got to be a testimony. நீ அவருக்கு சாட்சியாக மாற வேண்டும், இருக்க வேண்டும். Yesterday I was just watching one program and one sister said being testimony is being different. நான் நேற்று ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். சாட்சி என்பது வித்தியாசமானது என்று ஒரு சகோதரி சொன்னார். You got to be different. நீ வித்தியாசமாய் இருக்க வேண்டும், வித்தியாசமானவனாய் இருக்க வேண்டும். Which means they can do it but you cannot do it. அவர்கள் செய்ய முடியும் ஆனால் உன்னால் செய்ய முடியாது. நீ செய்ய கூடாது. கூடாது. They can all do that but you should not do it. அவர்களால் எல்லாம் செய்வார்கள் ஆனால் நீ அந்த காரியத்தை செய்ய கூடாது. When I returned from China last week. நான் சைனாவிலிருந்து போன வாரம் திரும்பி வந்தேன். I came home. வீட்டுக்கு வந்தபொழுது. And I looked at my son Michael. என் மை சன் மைக்கேலை பார்த்தேன். Looked like when the barber was having the haircut, he ran away. He jumped out of the seat and ran away. It was like half complete. பாதி முடி சரைத்ததை போல அவருடைய தலை இருந்தது. பாதியிலே பார்பர் ஓடி விட்டே. Looks like he ran away. அங்கிருந்து ஓடி வந்ததை போல இருந்தது. Because he had half cut and full of hair in the middle. பாதி தலை சரைத்திருந்தது. மேல முடி நிறைய இருந்தது. I told him what happened. அப்பளோ அவனை பார்த்து நான் கேட்டேன், என்ன நடந்தது? He said everybody is doing it. எல்லாரும் செய்கிறார்கள். I said they can do it, you cannot do it. அவர்கள் செய்வார்கள் ஆனால் நீ செய்ய கூடாது. Yesterday I sent him back to the barber to complete his haircut. நான் நேற்று திரும்ப சலூனுக்கு அனுப்பி எல்லாவற்றையும் சரித்து விட்டோம். I tell you we got to be a testimony. நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். That's not sin. பாவம் அல்ல அது. But testimony. அது ஒரு சாட்சி. Certain things we do is not sin but it's a testimony. சில காரியங்கள் செய்வது பாவம் அல்ல ஆனால் அது சாட்சியாக இருக்கிறது. And as parents we got to be very careful how we bring up our children. பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Because that's the lesson that the Lord is taking us to from John chapter 15 to Ephesians chapter 5. From John 15, when you compare with Ephesians 5, God is taking us to be an example in the family. Unless you abide in Christ, wife cannot love, serve the husband. கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால் புருஷன் மனைவியிடத்தில் அன்பாக மனைவிகள் புருஷனிடம் கீழ்ப்படியாமல் they cannot be servant for service oriented. மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியாது கிறிஸ்துவிலே அவர்கள் நிலைத்திராவிட்டால். If the husband doesn't abide in Christ he cannot love the wife. புருஷர்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால் மனைவிகளிலே அன்பு கூற முடியாது. If the parents do not abide in Christ they cannot bring up the children in the ways of the Lord. பெற்றோர்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால் பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற வழியிலே அவர்களை வளர்த்த முடியாது. It's all related. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று உறவு சம்பந்தப்பட்டது. Why the family is being split.
அப்படி இல்லாத பட்சத்திலே குடும்பங்கள் பிரிந்து போகும். Satan is attacking families today. இன்றைய கால கட்டங்களிலே பிசாசானவன் குடும்பங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். Families don't stay together. ஓ பிள்ளைகள் குடும்பங்கள் இணைந்து வாழ முடியாதபடி பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. It's scattered. அவைகள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. That's the work of evil spirit. அது அசுத்த ஆவியினுடைய வேலையாக இருக்கிறது. To break that. அதை உடைக்க வேண்டும். The only way is ஒரே ஒரு வழி. Abide in the vine. திராட்சை செடியோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். Only if you abide in the vine, he will direct your path. ஓ திராட்சை செடியோடு கூட நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் விரும்புகிற நல்ல வழியை பெற்றுக்கொள்ள முடியும். Today the Lord wants to bless you. அப்பொழுது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். This communion wants to bless you. இந்த கர்த்தருடைய பந்தி உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். The 11 disciples were blessed. இந்த 11 சீஷர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Only one was condemned. ஒருவன் மட்டும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். Let's not be that one to be condemned. ஓ Let's not be that one who will be condemned. அப்பேற்பட்ட ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே போகாதபடி Let us not become that person. அப்பேற்பட்ட நபராக இருக்க கூடாது. Let's be among the 11. அந்த 11 பேரிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். They had problems. அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. Judas betrayed also. Peter betrayed also. இந்த யூதா பேதுருவும் மறுதலித்தான். பேதுருவும் மறுதலித்தவனாக அவன் இருந்தான். But still he had mercy. ஆனால் அவனுக்கும் கிருபை காண்பிக்க. Because his heart was right. காரணம் அவனுடைய இருதயம் சரியாக தேவனுக்கு நேராக மாறி. Shall we all stand together to participate in this communion? நாம் எல்லாரும் அப்பேற்பட்ட உணர்வோடு கூட எழுந்து நின்று இந்த பந்திலே பங்கு பெற நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். And say, Lord, I want to have a clean heart. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு சுத்தமான இருதயத்தை தாரும். With a pure conscience, I want to participate in this communion, Lord. No one in this place have the right to say, you cannot take, you can take. It's your decision. With a pure heart, if you participate, you're going to be blessed. But if you do not have a pure conscience and if you participate, you are bringing Satan inside your life. ஆனால் நீ சுத்தமான எண்ணம் இல்லாதபடிக்கு இதிலே பங்கு பெற உன்னை அனுமதிப்பாய். ஆனால் சாத்தான் உனக்குள்ளே புகுந்து விடுவான். Resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். He will flee from you. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். He will run away. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். As a sign of surrender, can we lift a hand and say, Lord, come into me, Lord. அடையாளமாக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை ஓர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்கிறோம். Cleanse me, Lord. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. Cleanse me, Lord. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. Cleanse me, Lord. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. Lord, we need a cleansing in this place. ஆண்டவரே, இந்த இடத்திலே பரிசுத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். Cleanse me, Lord. என்னை நீர் பரிசுத்தமாக்கும். Let this become our prayer this morning. இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜெபம் அப்படியாக இருக்கிறது. Cleanse me, Holy Spirit. பரிசுத்தாவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்து. Can you open your mouth and start praising and worshiping the Lord and praying? Cleanse me, Lord. எல்லாரும் வாயிலை திறந்து சத்தமாக பரிசுத்தாவியானவரே, என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்போம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திர, பாத்திர நீரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, உம்மை போல் படைக்கிறேன் உம்ம
பாதத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே பாத்திர இயேசுவே நீர் பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர The night Jesus was betrayed He took the bread and he blessed it and then he broke it and gave it to his disciples saying this is my body that's been broken for you அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு இதை நீங்கள் வாங்கி புசிங்க இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது In the same manner he took the cup and he blessed it and he said this is my blood that's been shed for the remission of your sins take it and drink it அதன்படியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார் This morning as we partake in this communion நாம் இந்த பாத்திரத்திலே பங்கு பெறும் பொழுது Let the name of the Lord be glorified தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் Father I pray that you will bless everyone who is serving this communion பிதாவே இந்த பாத்திரத்திலே கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரின் ஆசீர்வதித்தருளும் Bless our hands that we may be a blessing to the ones who participate அன்றியங்களே கரங்கள் ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும் இதிலே பெற்று இதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக Father I pray that you be glorified பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் By your stripes we are healed Lord உம்முடைய தலும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் Heal us சுகமாக்கும் In Jesus name இயேசுவின் நாமத்தில் Amen Amen The congregation may be seated கூட்டத்தார் நீங்கள் உட்காரலாம் As this communion comes, hold it. I will instruct you that we'll participate together. இந்த பாத்திரமுடைய கரங்களை வரும் பொழுது வாங்கி வைத்திருங்கள். சொன்ன பிறகு நாம் எல்லாரும் சேர்ந்து புசிப்போம். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. குயவனே உம் கையில் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே பாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரரே உம் சேவைக்காய் என்னை தருகிறே உம் சித்தம் போ உம்
செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே, 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 உருவாக்குமே.
I believe we all have the elements in our hands. உங்க அப்பம் உங்க கரத்துல இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். If anyone missed it, just lift your hand, we want to give it to you. யாருக்காவது அப்பம் ரசமும் கிடைக்காவிட்டால் உங்க கரங்களை உயர்த்துங்கள். At this time we remember the Lord Jesus Christ who died on the cross for us. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததை நாம் இந்த வேளையிலே நினைவுகூர்வோம். He was broken for our iniquities. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். He was whipped on his back for our healing. நம்முடைய சுகத்திற்காக அவர் முதுகிலே அடிக்கப்பட்டார். He bore the sins of the world upon himself. தனக்கு தானே உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். The Holy Spirit testifies, behold the Lamb of God. பரிசுத்தாவியானவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Remembering the Son of God, the Savior of mankind. மனித குலத்தின் மீட்க வந்த இந்த மனுஷகுமாரனை நினைத்து கொள்ளுங்கள். As he instructed, do it in remembrance of me. அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. Let us participate together both the bread and this cup, remembering our Lord Jesus Christ. இதுவளிலே நாம் நினைத்து நினைவு கூர்ந்து இந்த பாத்திரத்திலே நாம் பங்கு பெறலாம். பாத்திரம் நீரே இயேசுவே நீர் God loves a cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். He gave himself cheerfully that we may have eternal life. அவர் தன்னை முழுமையாக உற்சாகமாய் ஒப்புக்கொடுத்தார். ஆகவே தான் நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். This morning let's give our offerings to the Lord cheerfully that there'll be joy in your life, joy in your family, joy in everything that you do. நாம் உற்சாகமாய் நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உற்சாகமாக இருக்கிறோம். உற்சாகமாக நம் கர்த்தருக்கு கொடுப்போம். Father, I pray that you'll bless the offerings that your children have brought, Lord. ஆண்டவரே, இந்த காலையிலே ஜனங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும். Bless them, help them cheerfully give for your ministry. அவர்களை ஆசீர்வதியும். ஊழியத்திற்காக உற்சாகமாய் கொடுக்க நீர் அவர்களை உதவி செய்யும். Enlarge them, Lord. ஆண்டவரே, அவர்களை விரிவாக்கும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. பாத்திரர் will continue the same song. குயவனே உங்கையில் களிமண்ணா, you may be seated. என்னை உருவாக்குமே குயவனே உங்கையில் களிமண்ணா, உடைத்தென்னை உருவாக்குமே. என் சித்தமல்ல சித்தனாதா, தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல ஓம் சித்தனாதா, தருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை பழகிறேன் பழகிறேன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே
சத்தம் கேட்டிடவே